ஹாய், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிப்ரானிக்ஸ் H81 மதர் போர்டு எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சிபியூவில் இருந்த மதர் போர்டு போயிடுச்சு, அதுக்கு பொதுவாக புது மதர் போர்டு வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணுறோம். பார்த்திங்களா, ஐஓ டம்மி கொடுத்துருக்குறாங்க, சட்டா கேபிள் ஒன்று, டிரைவர் சிடி ஒன்று கொடுத்துருக்காங்க. H81 மதர் போர்டு டிரைவர் சிடி கொடுத்துருக்காங்க. இது மேனுவலு. மதர் போர்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது மதர் போர்டு கடியில் ஏதாவது பாஞ்ச் மாதிரி ஏதாவது வச்சு தான் அசம்பிள் பண்ணணும். நம்ம அப்படியே அசம்பிள் பண்ணக்கூடாது. அப்படியே அசம்பிள் பண்ணோம்னா பின்னாடி மதர் போர்டோட ட்ராக் வந்து கட் ஆயிடும். அதனால தான் இப்போ அடியில் வந்து ஏதாவது பாஞ்ச் மாதிரி வச்சு நம்ம அதை அசம்பிள் பண்ணலாம். ஒரு கேப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் ப்ராசர் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிக்கிங்க. H81 மதர் போர்டுக்கு வந்து 4th Gen எந்த ப்ராசர் வேணால் செட் ஆகும். i3 4th Gen போடலாம், i5 4th Gen போட்டுக்கலாம். நம்மகிட்ட ப்ராசர் கையில் இருக்கு, i3 4th Gen ப்ராசரு. கரெக்டாக அந்த ஃபிட் பண்ணணும். அந்த ப்ராசர் கட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டில் வச்சே ஃபிட் பண்ணணும். கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் ப்ராசரோட பின்னு வந்து வளைஞ்சிரும். பின்னு வளைஞ்சதுன்னா போர்டு வந்து சுத்தமாக அவுட்டு, யூஸே ஆகாது. அடுத்து ரேமு, ரேம் வந்து DDR3 RAM 2GB. நம்மகிட்ட 2 GB ரேம் இருக்குது, DDR3 போட்டுக்கலாம். அடுத்தது கூலர் ஃபேன் ஃபிட் பண்ணிக்கலாம். அடியில் பேஸ் வச்சு தான் ஃபிட் பண்ணணும். நம்ம அப்படியே ஃபிட் பண்ண முடியாது, கீழே வந்து பேஸ் வச்சு, கூலர் ஃபேன் கீழே பேஸ் வச்சு தான் ஃபிட் பண்ணணும். நம்ம போர்டை, மதர் போர்டை இந்த ஏசர் சிபியூவில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐஓ டம்மியை ஃபிட் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணிக்கங்க. ஃபிட் பண்ணியாச்சு, கரெக்டாக மதர் போர்டு ஃபிட் ஆகணும். அதில் போயிட்டு ஒயரெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துட்ருங்க. கரெக்டாக ஃபிட் பண்ணிங்க, அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஓகே ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது, கரெக்டாக உட்காந்துருக்கு. ஸ்க்ரூஸ் போட்டுருங்க. அடுத்து எஸ்எம்பிஸ் எடுத்து பவர் கேபிள் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. 24 பின் பவர் கேபிள் மதர் போர்டில் ஃபிட் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸு அடுத்தது வீடியோ கேபிள். இந்த வீடியோ கேபிள் போட்டால் தான் டிஸ்பிளேவே வரும். இந்த வீடியோ கேபிள் எடுத்துகிட்டு 4 பின் வீடியோ கேபிள் இருக்குது, அந்த கேபிளை
ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க மதர் போர்டில். பவர் கேபிள் ப்ளஸ் வீடியோ கேபிள் இந்த ரெண்டு முக்கியம் மெயினாக. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பேனல் கேபிள், யூஎஸ்பி, ஃப்ரண்ட் பேனல் ஆன் ஆஃபு, ரீஸ்டார்ட் பட்டன்ஸு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற கேபிள். அடுத்து சட்டா கேபிள் ஃபிட் பண்ணிக்கிங்க. சட்டா கேபிள் வந்து ஹார்ட் டிஸ்க்கு வரும், ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறக்கு வரும். ஒன்று டிவி டிரைவுக்கு, ஒன்று ஹார்ட் டிஸ்க்கு. டிவி டிரைவை ஃபிட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து ஆடியோக்கு, ஆடியோ கேபிள் ஃபிட் பண்ணிக்கிங்க. அந்த மதர் போர்டில் ஆடியோனே இருக்குது, அந்த பின்னை பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். மதர் போர்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. ஆடியோனா ஆடியோன்னு எழுதியிருக்கும், யூஎஸ்பினா யூஎஸ்பின்னு எழுதியிருக்கும், பவர் பட்டன்னா ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் வந்து பவர் பட்டனு, ரீஸ்டார்ட்டு இதெல்லாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆடியோ கனெக்ட் பண்ணிட்டோம், அடுத்து யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் பட்டன் ஃப்ரண்ட் பேனல் இருக்குது, அந்த ஃப்ரண்ட் பேனல் பார்த்து ரீஸ்டார்ட்டு, ஹார்ட் டிஸ்க் எல்இடி, பவர் சுவிட்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ணிட்டு ஸ்க்ரூஸ் போட்டுருங்க. சட்டா கேபிள் ப்ளஸ்ஸு பவர் கேபிள் ரெண்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து பவர் கேபிள், பவர் கேபிள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது சட்டா கேபிள், அது கனெக்ட் பண்ணிக்கங்க. எல்லா கேபிளுமே கனெக்ட் ஆகிடுச்சு. டிஸ்பிளே வருதானே ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் நம்ம. டோர் லாக் பண்ணிக்கங்க, லாக் பண்ணிட்டு ஸ்க்ரூஸ் போட்டுக்கலாம். பின்னாடி எல்லாமே செட் ஆகிருக்கு. 4 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, அனுப்பிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் ஆயிடுச்சு, விண்டோஸ் லோட் ஆகுது. ஹார்ட் டிஸ்கில் வந்து ஓஎஸ் ஏற்கனவே இருக்குது, அதனால் லோட் ஆகுது.